யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பேசும் விவசாயி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த ஏரியா வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் குன்னத்தூர் அஸ்கனஞ்சிட்டி, அதாவது குன்னத்தூருக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கோம். நம்ம இந்த ஏரியாவில் ஏற்கனவே 3 பாயிண்ட் ஓட்டியிருக்கோம். அது மூலியமாக தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். அண்ணா மெக்கானிக் லோகநாத் அண்ணா அவர் மூலியமாக தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அந்த சுந்தரி சோப்பு கம்பெனியில் பாயிண்ட் வச்சு அண்ணா கூப்பிட்டாருன்னு. அவர் தான் இப்போ நம்மளை இங்கேயும் ரெஃபர் பண்ணியிருக்காரு. இந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு 7 ஏக்கர் அண்ணா இவங்க ரெண்டு பேரும் ஓனர், முரளி சார் ஓனர், அன்னூர் இவர். இப்போ இவர் தோட்டம் அண்ணா தோட்டம் பக்கத்துலேயே தான் இருக்கு. இந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்கோம். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. முரளிங்க. முரளி அண்ணா உங்கள் பேர்? நவனகிருஷ்ணன். நவனகிருஷ்ணன். தோட்டக்காரர் பேர் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். தோட்டத்துக்காரர் பேர் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். ஓகே. இவன் நம்ம இந்த இடத்த தான் தேர்வு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு விவசாயி கண்டிப்பாக பயனடையலாம். இந்த இடத்துல பயன்போம். Thank you.
வந்தாச்சு, எல்லாம் அமைஞ்சு போச்சு. விஷயம் வந்தாச்சு, டைம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒன்றும் எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், பாயிண்ட் இந்த இடத்துல தேர்வு பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவிலே தெரியும், வண்டியும் உடனே வந்துருச்சு. இன்றைக்கே பாயிண்ட் பார்த்து இப்போயே ஓட்டுறோம். வண்டியும் பாருங்கள், ரெடியாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒரு 100% வேலை செஞ்சால் மட்டும்தான் பாயிண்ட் கொடுப்போம். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்யணும். இந்த இடம் நல்லாயிருக்கு. பாயிண்ட்டை பார்த்தா உடனே வண்டியும் வர சொல்லியாச்சு. வண்டியும் வந்துருச்சு, வேலை தூக்கி நிப்பாட்டியிருக்கோம். வண்டியெல்லாம் வந்து நிற்கிது. வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பூஜை போட்டுட்ருக்கோம் பாருங்கள். பூஜை போட்டு முடிச்ச உடனே பாயிண்ட் ஓட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி இப்போ ஓட போகுது. நிப்பாட்ட போறாங்க, பைப் இறக்க போறாங்க. இதான் கேசிங் பைப் பாருங்க, இறக்கிட்டு இருக்காங்க பசங்க. இதான் 7-inch கேசிங். அவ்வளவுதான், முடிஞ்சது. 60 போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், லாடு கேசிங் போடுறதுக்கு கழிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பவுடராக வந்திருக்கு. வெள்ளைக்கல்லாக இருக்கு போல், வெள்ளைக்கல்லாக வந்திருக்கு. பவுடரே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கல்லாக வந்திருக்கு. இதான் கேசிங் பைப் இருக்கிறாங்க. 60 கேசிங் வரும். கேசிங் இறக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மோட்டர் ஓகே வைக்கிறது. இந்த கேசிங்கில் தான் ஏழஞ்சி கேசிங் பைப்பு. ஃப்ரெண்ட்ஸ், கேசிங் இறக்கிட்டு இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இப்போ இறக்கிட்டு இப்போ தான் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடி லேடு இப்போ தான் மாட்டுறாங்க, மாட்டி ஓடுது. இருநூத்தி 220வது அடியில் ஒரு மட்டை ஒரு கேப் கிடைச்சிருக்கு, புகையை அடக்கி ஓடுது. அப்படியே துள்ளு மாவு இடிக்கிற மாதிரி இடிக்குது பாருங்க, உங்களுக்கே தெரிய பார்த்தீங்க. 220லங்க
யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் ஓட்டி முடிச்சாச்சு, நல்லா தண்ணி வந்துருச்சு. யூடியூப்பில் கண்டிப்பாக எல்லோரும் என்னை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக ஒரு 100% கண்டிப்பாக நம்மளால் தண்ணி எடுத்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். அண்ணாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்தோம், வந்தோடனே 9 மணிக்கு இங்கே வந்துட்டோம். ஆனால் 9:30 நல்ல நேரம்னு சொல்லிட்டு அண்ணா வெயிட் பண்ணி வச்சு 9:30 தான் வந்து பாயிண்ட் பார்த்தோம். பாயிண்ட் பார்த்தோன்னா வண்டியை பின்னாடியே வர சொல்லிட்டோம். நான் பாயிண்ட் செக் பண்ணிட்டு இருக்கும்போது வண்டி வந்துருச்சு. வண்டி பேர் என்னங்க? வண்டி பேர் வந்து சன் போரல். இதுக்கு வந்து நல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வண்டி தான் 4 பாயிண்ட் இங்க ஓட்டி இருக்கு. இது முன்னத்தூர் ஏரியாவில இருந்து இது 4வது பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்லுமே இந்த வண்டிக்கு ஒரு ராசி, நல்ல தண்ணி. மேனேஜருக்கும் ஓனருக்கும் அதாவது டெல்லாரு எல்லாத்துக்குமே ஒரு பங்கு தான். எல்லாருமே நல்லா சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பா என்னன்னா எல்லாரும் கால் பண்ணுங்க. ஆமா, கால் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு 100% கண்டிப்பா தண்ணி எடுத்து தரேன். 100% புகையா போகாது. ஆனா உங்களுக்கு திருப்திங்களா? திருப்தி. மாப்பிள்ளைக்கும் புல் திருப்தி. அவர் எப்படின்னா ஓகே பரவாயில்ல, ஏன்னா நம்மள கால் பண்ணிட்டோம், சிறப்பா பண்ணி தரலாம், செஞ்சு தருவாரு. நம்ம எல்லாம் சொல்லும் என்னன்னா கண்டிப்பா 100% என்னால தண்ணி எடுத்து தர முடியும். அது ஒரு சிறப்பான தண்ணி எடுத்து தர முடியும். இது பாத்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கர். நான் வந்து 7 ஏக்கர் சுத்தி எல்லாம் பாக்கல. நான் நின்ன இடத்துல சாமி கும்பிட்டு அதே இடத்துல நான் தண்ணியை கண்டுபிடிச்சேன். ஆனா இவங்க கூட யோசிச்சிருக்கலாம், ஏன்னா ஒரே இடத்துல வச்சிருக்காங்கன்னு கூட இவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு இவங்க கேட்டாங்க வேற எங்கேயாவது பாயிண்ட் இருக்கான்னு, இல்லன்னா இங்கதான் நல்ல தண்ணி, உங்க இடத்துல மேல் மட்டமா இங்கதான் நல்ல தண்ணின்னு சொன்னேன். நம்ம எப்பயுமே வந்து இருக்கிறதுல ஒரு பெஸ்டா கொடுப்போம். அதுல 1-5 தண்ணி தான் நம்ம எப்பயுமே கேரண்டி கொடுப்போம். அதுல எவ்வளவு வந்தாலும் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் தண்ணின்னு நான் சொல்லுவேன். உங்க இடத்துல நல்லா இருக்குன்னு நம்ம அதான் சூஸ் பண்ணி கொடுப்போம். ஒரு இடம் இருக்குன்னா ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். விவசாயிகள் வந்து கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 ஏக்கரா இருக்குன்னா 10 ஏக்கரால ஃபுல்லும் பாயிண்ட் வராதுங்க. அதுல ஒரு 2 இடம் 3 இடத்துல தான் பாயிண்ட் அமையும். இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் யாரையும் குறை சொல்ல வரல, ஒரு சரியா உங்களுக்கு அமையாம போயிடும். அதனால என்னை கூப்பிடுங்க, கண்டிப்பா 100% தண்ணி எடுத்து தரேன். இதுதான் என்னுடைய இது. நான் யாரும் எந்த வாட்டர் டிவினர் நான் எதையும் யாரையும் குறை சொல்ல வரலாம் இல்ல, என்னுடைய நம்பிக்கையை நான் சொல்ல வருகிறேன். அதாவது 100% என்னால் தண்ணி எடுத்து தர முடியும். நம்ம வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 4 உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 4 விவசாயி கண்டிப்பாக பயனடையலாம். ஓகேங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். நன்றி. கண்டிப்பாக வேற ஏதாவது பண்ணிங்க கண்டிப்பாக கூட்டிருக்கேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரலாம். நான் பண்ணி கொடுத்தது உங்களுக்கு ஓகேவா? நீங்க ஏதாவது யோசிச்சிங்களா? ஏதோ இங்கே வந்தோடனே பாயிண்ட் வைக்கிறாங்க. எல்லாம் கடவுள் ஒரு அருகில ஏதோ ஒன்று நடக்கும், கண்டிப்பாக தண்ணி வந்துடும். நமக்கு ஒரு நம்பிக்கை. அனைவருக்கும் வணக்கம்.